யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 5:7 இவ்விதமாக சொல்கிறது, இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறான், காத்திருக்கிறான் என்று நம்ம கவனிக்கிறோம். ஆக இந்த நீடிய பொறுமைக்கும் பயிரிடுகிறவனுக்கும் ஒரு இணைப்பு அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடினால், இந்த பயிரிடுகிறவனை முக்கியப்படுத்தி நாம் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வது நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆகினாலே 3 விஷயங்களை நாம் முக்கியப்படுத்துகிறோம். 1, காலங்கள் குறித்ததானே ஒரு அறிவு, சீசன், அது தெரிய வேண்டும். 2வது, சாயில், நிலங்களை குறித்ததானே ஒரு தெளிவு நமக்கு வேணும். 3வது, விதையை குறித்ததானே ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். இந்த 3 சேர்ந்தால்தான், இந்த பயிரிடுகிறவன் இந்த 3 விஷயத்திலும் தெளிவுள்ளவனாக இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும். விதையை குறித்து அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் பதட்டம் வருகிறது. நிலத்தை குறித்ததானே ஒரு தெளிவு இல்லாத பட்சத்தில் அவன் தவறான விஷயங்களை விதைத்து விளையாத பட்சத்தில் ரொம்ப பதட்டமாயிடுறான். காலங்களை குறித்தவனுக்கு என்ன இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, ஆகினால விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாரும் எதற்கு ஆயத்தமாவார்கள், தூங்குவதற்கா விதைப்பதற்கா? ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா எழுத்து போற்றி தூங்குறதுக்கு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும், இது கை முடக்கி தூங்கும் நேரம் அல்ல, இது எலும்பி என்ன செய்யக்கூடிய நேரம், விதைக்கக்கூடிய நேரம். அதனால தான் பைபிள் எப்படி வாசிக்கிறோம், விதைக்கிற நேரத்தில் சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு அறுப்பில் பிச்சை கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ இது எதை குறிக்கிறது, காலங்களை குறித்து அவனுக்கு என்ன இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். ஆக அதை முக்கியப்படுத்தி தான் நாம் இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை கவனித்து கொண்டிருக்கிறோம். விதைக்கிறவனுடைய ஓமையில் ஆண்டவர் வந்து 4 விதமான நிலங்களை குறித்து சொல்கிறார். நிலங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் இல்லையா, ஆண்டவர் விளக்கம் சொல்லும் பொழுது பாருங்கள், பொதுவாக இந்த ஓமையை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் பைபிள் சொல்லுகிறது, சீஷர்கள் அவர் தனியே இருக்கும் பொழுது அவரிடத்தில் போய் இதை குறித்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதுவும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடம்தான். பிரசங்க நேரத்தில் கேட்பது நல்லது, அப்புறம் தனிமையிலே நாம் கொஞ்சம் இதை சிந்திப்பது இன்னும் நல்லது. இன்னொரு இடத்துல ரொம்ப வேதம் சிறப்பாக சொல்கிறது, அவர் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் விளக்கி காட்டினார் என்று இருக்கிறது. எல்லாவற்றையும் இன்னும் ரொம்ப விவரமாக ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் என்பதை கவனிக்கிறோம். அப்படி இந்த ஓமைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, 1, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், அது எதை குறிக்கிறது, பிரசங்கத்தை கேட்கிறார்கள் ஆனால் அதை என்ன செய்கிறதில்லை, புரிஞ்சு கொள்றதில்லை. புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் பலன் என்ன செய்யாது, வராது. 2வது, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, அது எப்படி இருக்கிறதுன்றா வேர் இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை வரும்பொழுது அவங்களால என்ன செய்ய முடியறதில்லை, நிலை நிற்க முடியறதில்லை, பலனற்று போய்விடுகிறார். இந்த 3வது, முள்ளுள்ள இடங்கள் தான் ரொம்ப கொஞ்சம் கடினமான அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். 3 விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம். 1, உலக கவலை. 2வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3வது, பிற காரியங்களை குறித்ததான இச்சை. இப்போ இந்த கவலை, உலக கவலைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பைபிள் சொல்கிறது, நீங்கள் 1 குறித்தும் கவலைப்படாமல் சொல்கிறார். 2வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளினால் தங்களை உருவென செய்கிறார்கள், குத்தி கொள்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. 3வது, பிற காரியங்களை குறித்ததான இச்சை. இப்போ கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தோம், தாவீது சொல்கிறார், 1 நான் கேட்டேன் அதையே நாடுவேன். இப்போ இந்த பிற காரியங்களை குறித்ததான இச்சை உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 1 நான் கேட்டேன் அதை தவிர எல்லாம் நாடினேன், அப்படி தான் இருப்பாங்க. கேட்குறது ஒன்று, தேடுறது ஒன்று, அப்புறம் ரெண்டுமே என்ன செய்யாது, கிடைக்காம போயிருது. இப்போ 3வது 4வது தான் நாம் கவனிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம், மற்ற சுவிசேஷங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, லூக்கா மாத்திரம்தான் அதை பயன்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு இவ்விதமாக வாசிக்க முடியும், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குள்ளே கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். மத்தேயு மார்க் இவங்கெல்லாம் அந்த சிற்றின்பத்தை குறித்து சொல்லவே இல்லை. இப்போ லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம் அவர் சொல்கிறார், த ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப்,
வாழ்க்கையினுடைய சிற்றின்பங்கள் என்ன செய்து விடுகிறது, இருதயத்தில் உள்ள வார்த்தையை என்ன செய்து விடுகிறது, நெருக்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. எதை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கணும், ஒரு குட் ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஃபீலிங் வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பினுடைய ஒரு அம்சம் இல்லையா. பிளஷர்ஸ், அதுவும் லெஜிட்டிமேட் பிளஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தெய்வீகமான இன்பங்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இந்த சிற்றின்பங்கள் வந்து தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விளைச்சலை கொண்டு வராமல் அதை தடை பண்ணுகிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ இந்த பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம் என்று கேட்டால், லூக்கா சுவிசேஷத்தில் அதே 17வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26-27 பாருங்கள். 26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் என்ன செய்தது, அழித்து போட்டது. அப்போ இங்கே சொல்கிறாங்க நோவாவின் காலத்தில் நடந்தது போல எப்போயும் நடக்கும், மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். புசித்து குடித்தார்கள்னா அந்த புசிப்பு குடிப்பு தப்பா அப்படின்னு கேட்கலாம். பெண் கொடுத்தார்கள் பெண் கொண்டார்கள், அப்போ கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை நம்ம ஆழமாக கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து புசிப்பும் குடிப்பும் தான் வாழ்க்கை என்று நினைத்தார்கள், பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தேவனுக்கு அங்கே என்னெல்லாம் போய்விட்டது, இடம் இல்லாமல் போய்விட்டது. புசிக்கிறது குடிக்கிறது வந்து அன்றாட நம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா. அதனால தான் பைபிள் சொல்கிறார், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு என்ன செய்கிறார், விளக்குகிறார். அப்போ புசிப்பு குடிப்பு தப்பில்லை. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு திருமணம் எல்லாவற்றிற்குள்ளும் கனமுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுலேயும் எந்த விதமான தப்பும் இல்லை. அப்போது இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது ஏன் நோவாவின் காலத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் இன்னொரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம், தன் குடும்பத்தை காக்கும்படிக்கு நோவா பேழையை குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்குன்னு இருக்கிறோம். ஃபார் த சால்வேஷன் ஆஃப் இஸ் ஃபேமிலி இ பில்ட் அன் ஆர்க். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ரட்சிப்புக்காக அவன் பேழையை என்ன செய்தான், கட்டினான். அப்போ அவனும் புசித்தான், அவனும் குடித்தான், அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பிள்ளைங்களுக்கும் என்ன இருந்தது, கல்யாணம் இருந்தது. ஆனால் அவர்கள் குடும்பம் ரட்சிப்புக்குள் வந்தது, இவர்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்யலை, வரலை. இன்னொரு உதாரணத்தையும் நம்ம கவனிக்கலாம். யாத்ராமம் 32வது அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. யாத்ராமம் 32வது அதிகாரத்தில் இப்போ எகிப்திலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இந்த சிற்றின்பம்னா என்னங்கிறதான் நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். படிப்படியாக நம்ம அதை ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். 32வது அதிகாரத்தில் 6-7 ஆகிய வசனங்கள் நாம் கவனிக்கும் பொழுது, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற போல் தான் தெரிகிறோம். சமாதான பலி, தகன பலி இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கிறோம். இல்லை என்னங்க தப்பு, ஏன்னா இந்த 30 லட்சம் பேர்த்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன கிடையாது, வேலை கிடையாது. வேலை இல்லாத ஆட்கள் என்ன தான் பண்ண முடியும், பண்ணாங்குழி இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன செய்யணும், விளையாடத்தான் செய்யணும். அந்த மாதிரி விளையாட்டாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரி புசிப்பு குடிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா தான் இதனுடைய கான்டெக்ட்டை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அடுத்த வசனத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலேருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள், அப்படி கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க. 6 வசனத்தை மறுபடியும் வாசிச்சிங்கன்னா, மறுநாள் அவர்கள் அதிகாலையிலிருந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இதில் என்னங்க கெட்டு போகிறக்கு உண்டான விஷயம் இருக்கிறது இல்லையா. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஜனங்கள் தங்களை என்ன செய்கிறார்கள், கெடுத்துக்கொள்கிறார். அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோக்கஸ் ஆண்டவர் கிடையாது, கண்ணுக்குட்டி தான் என்னவா இருக்கிறது, ஃபோக்கஸாக இருக்கிறது இல்லையா. அப்போது புசிப்பு குடிப்பு இதெல்லாமே பார்ட் ஆஃப் எவ்ரிடே லிவிங்.
ஆனால் இது சராசரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, மாறுகிறது. எங்கே தப்பாகுது என்பது தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிற்றின்பங்கள் என்ன செய்கிறது என்று கேட்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய இறுதியத்தில் இருக்கக்கூடிய வசனம் பலன் கூடாதபடிக்கு அது அவனை என்ன செய்கிறது, நெருக்கி போடுகிறது. அப்போ நோவாவின் காலத்தில் நடந்தது, மனுஷகுமாரத்தின் காலத்தில் நடக்கும், கடைசி நாட்களும் அப்படி தான் இருக்கும். இங்கே எகிப்திய தேசத்திலிருந்து வெளியில் வந்தவர்கள் வனாந்தரத்துலையும் எப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு உள்ள விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்தார்கள், செத்துப்போனார்கள். இல்லையா, ஏன்னா புசித்து கொடுத்து விளையாடினதுக்கு சாவாங்களா? ஆமாம், ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள், கெடுத்து கொண்டார்கள். இன்னொரு இடத்துல வசனங்கள் எப்படி நீங்கள் வாசிக்க முடியும், இது விசாரப்படக்கூடிய நாளல்ல, இன்றைக்கு புசித்து குடித்து சந்தோஷப்படக்கூடிய நாள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கேட்ட ஜனங்கள் புசித்து குடித்து மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் அப்படியும் இருக்கு வசனம். அப்போ வந்து ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள்னு சொல்லலை, கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். அவர் தான் அந்த வழிமுறையை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அப்போ எப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் தீமையாக மாறி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது. அப்போ இந்த ப்ளஷர் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதை வந்து இப்போது எப்படி அதை நம்ம விளங்கி கொள்ளலாம் என்று கேட்டால், இப்போ இப்படி சொல்லலாம், சர்ச் ஷுட் பி ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க சர்ச் எப்படி இருக்கணும், ஃபன்னுன்னா எப்படி, நம்ம ஃபன்னு சொன்னால் ஃபன் மால் தான் ஞாபகம் வருது. ஃபன்னு சொன்னால் எப்படி யூஸ் பண்ணலாம், நான் சாயங்காலம் தான் யோசிச்சுருந்தேன். ரெண்டு வேர்டு, ஷுட் த சர்ச் பி அம்யூசிங் ஆர் ஷுட் த சர்ச் பி அமேசிங். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான், இங்கிலீஷ் தான் கரெக்டாக வரும். சர்ச் வந்து அம்யூஸ்மெண்ட்டாக இருக்கணுமா அல்லது சர்ச் வந்து அமேசிங் பிளேஸாக இருக்கணுமா? அம்யூஸ்மெண்ட்னால் இன்னும் அதை விளக்கணுன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்னா உங்களுக்கு புரிகிறதா, பிளாக் தண்டர் அது இதெல்லாம் இருக்குது, அது அதுக்கு பேர் என்னது, அம்யூஸ்மெண்ட் பார்க். இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வி ஷுட் ஹாவ் அ குட் டைம், அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இது எந்த மாதிரி மகிழ்ச்சிங்கிறதா நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா உல்லாசம்னு தான் பொருள் கொள்ள முடியும். அமேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு சமூகம். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே எப்படிப்பட்டவர், அம்யூசிங் காடா அமேசிங் காடா, நான் சொல்லணும் புரிகிறதா, அம்யூசிங் இல்லை. அது உல்லாசம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மறுபடியும் அதை இன்னொரு வகையில் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஃபோக்கஸ் வந்து ஆட்கள் மேலே இருக்கிறது, ஆண்டவர் மேலே கிடையாது. ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கிறது, ஆட்கள் மேலே. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு போகும் பொழுது அங்கே ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே வச்சுருக்கிறாங்க, ஆட்கள் மேலே வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களை எப்படி கவர்ந்திருக்கலாம், உங்களுக்கு எது கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாமே யாரை முக்கியப்படுத்தியிருக்கிறது, ஆளை முக்கியப்படுத்தியிருக்கிறது. ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆள் முக்கியம்தான், ஆனால் கவனம் முழுவதும் யார் மேலே இருக்கிறது, தேவன் மேலே இருக்கிறோம். அப்போ ஆளை முக்கியப்படுத்தினா எப்படி இருப்பாங்க, ஆண்டவரை முக்கியப்படுத்தினா எப்படி இருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன, இண்டிவிஜுவலிசம்னு சொல்கிறது, தனிப்பட்ட நபருடைய வெறுப்பு, வெறுப்பு இதைத்தான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்களே தவிர ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதில் மக்களுக்கு என்ன கிடையாது, கருத்து கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்க, இப்போ லீவ் நாள் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், பெரியவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், சின்னவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அதை வந்து உலகத்தில் அப்படி வச்சுருக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து அப்படி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா எப்படி இருக்கணும், திருவிழா கோலம் போல் இருக்கணும். அப்படி கூட்டம் வரட்டும், எதை கேட்க வர வேண்டும், வார்த்தை கேட்க வர வேண்டும். சத்தியத்தை கேட்பது வருவதற்கு பைபிள் சொல்லியிருக்கிறது, லூக்கா 12 அதிகாரத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அவ்வளவு திரளான கூட்டம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். இப்போ இதில் வந்து ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இல்லாமல், ஃபோக்கஸ் வார்த்தை மேலே இல்லாமல், மற்ற காரியங்கள் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா வசனம் அவர்களுக்குள்ளே என்ன அடையாது, விருத்தி அடையாது. ஒரு அற்புதமான வார்த்தை, அதை ஜெபக்குறிப்பாக நான் ஜெபிக்கிறது உண்டு. அவர் வேதத்தை வாசித்து வேதத்தை மூடி வைத்த பொழுது எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அது ஒரு ஜெபக்குறிப்பு, நீங்களும் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு வரக்கூடிய எல்லாருடைய கண்களும்
உண்மையில் நோக்கமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? யார் மேல் நோக்கமாக இருக்கணும்? அவர் மேலே நோக்கமாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவரை பார்த்தீங்களா சர்ச்சில் அப்படின்னா, அவரை பார்க்கல, அவரையே பார்த்துட்டு இருந்தோம். சொல்லுங்கள், யாரை பார்த்துட்டு இருந்தோம்? அதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் சொல்கிறது கான்டெக்ஸ்ட் என்னன்னா, காசிப்பிங்கில் இருக்கிறது அல்லவா, அவனை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, அவர் என்ன இப்போ உடுத்திட்டு வந்தார் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா டை அடிச்சிட்டாரு. நான் சொல்கிறது புரிகிறதா? அப்போது இப்படி பேசுகிறவங்க சர்ச்சில் எதைத்தான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்கள், என்ன ஆராய்ந்து இல்லையா? இப்போ சில அமெரிக்கன் சர்ச்சஸ்லாம் காமிப்பாங்க, பார்க்கும்போது ரெண்டு அங்கங்கே ஆட்டில் உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் கண்ணை மூடி ஜோம் பண்ணால் அவங்க மொத்தம் கண்ணை தண்ணிபடி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா செக்யூரிட்டி. அவங்க நான் சொல்லுங்கள் புரிகிறதா, காதிலெல்லாம் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா அங்கே பைபிள் ஸ்டடிக்காரவங்க துப்பாக்கியோடு வருவான், நம்ம அதை காட்டிலும் வல்லமையுள்ள விஷயத்தோடு வருகிறோம். நான் சொல்லுங்கள் புரிகிறதா, அப்படி இருக்கிறவங்க நோட்டம் கட்டாயம் என்ன செய்யணும், விடத்தான் செய்யணும். செக்யூரிட்டி கண்ணை மூடி நான் ஜோம் பண்ணிட்டுருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் வேலை போயிடும். நான் சொல்லுங்கள் புரிகிறதா? அப்போது இங்கே என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால், ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குதுங்கிறது தான் பாயிண்ட். இப்போ when I come to church, I want to feel satisfied. If you want to feel satisfied, your focus needs to be on God. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? எனக்கு நான் சர்ச்சுக்கு வந்தால் என்னை திருப்திப்படுத்த வேண்டும். உங்களை திருப்திப்படுத்த உலகத்தில் யாராலும் கூடாது, ஒருவரை தவிர. அந்த ஒருவரே உங்களை சீர்படுத்தி தான் திருப்திப்படுத்த முடியும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போது கவனம் யார் மேலே வர வேண்டும் சொல்லுங்கள், யார் மேலே வரணும்? தேவன் மேலே வர வேண்டும். அப்போ அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய கண்களும் யார் மேல் நோக்கமாக இருந்தது? அவர் மேல். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இது நல்லதா தவறானதா நம்ம தான் நிதானிக்கணும். சரியா? நிதானிக்கணும். அப்போது சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸுக்காக பண்ணலாம், அல்லது மற்ற காரணங்களுக்காக கூட என்ன செய்யலாம், பண்ணலாம். இப்போ ஒரு சர்ச் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டீ அதெல்லாம் பற்றி தடப்படலாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். எது எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் பார்த்தா எனக்கு இதான் ஞாபகம் வரும். நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க, பார்க்கில் மீட்டிங்கு, அப்புறம் ஸ்டேன் ஸ்கூலில் மீட்டிங்கு, பெரிய பெரிய மீட்டிங், யாராவது ஒருத்தர். அது ஒரு சீசன் இல்லையா? பேரின்ப பெருவிழா, அப்புறம் ஆசீர்வாத திருவிழா, அப்புறம் சந்தோஷ பெருவிழா, இப்படி ஏகப்பட்ட திருவிழா பெருவிழாவே போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் சேர்கிற நோட்டீஸ் குப்பைக்கே அளவு இருக்காது. நான் சொல்லணும் புரியறது தான், அவ்வளோ இருக்கும். அப்போல்லாம் நாங்களும் போவோம் பார்த்துக்கோங்க. நான் கடைசி நாள் போய் பார்த்தோம்னா நான் அப்படியே அப்சர்வ் பண்ணுறேன். பீப்புள் வாட்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா என்ன வல்லமையான பிரசங்கம் நடந்தாலும் அந்த டீ கடையில் ஒரு 25-30 பேர் முதிர்ந்த விசுவாசிகள் கிச்சில் பைபிள் வச்சுட்டு கையில் ஒரு டீயும் ஒரு போண்டாவோடு நிற்பாங்க. நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த போண்டா டீ எல்லாம் குளிச்சுட்டு கடைசியில் கை தூக்கி ஒப்பு கொடுப்போம்போது அப்படி நின்றுட்டுருப்பாங்க. நான் சொல்கிறது புரிகிறதா? இதனால தான் இயேசு கடைசி நாளில் சாப்பாடு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இவர்கள் வழியிலே என்ன செய்வார்கள், சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அற்புதம் செய்து என்ன கொடுத்தாரு, சாப்பாடெலாம் கொடுத்தாரு. அப்போது அம்யூஸ் சாப்பாடு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்று, ஒரு சர்ச்சில் ஒருத்தர் இப்படி சொல்கிறது கேள்விப்பட்டேன். அதாவது அவங்க சர்ச்சில் சாப்பாடு மதியானம் போடுவாங்க சர்வீஸ் முடிஞ்சோன்னே. ஆனால் ரொம்ப ஆவிக்குரிய சபை தான், புரியலன்னு இன்றைக்கி. ஓகே, நான் சொல்லுங்க புரிகிறதா? அந்த மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுங்க புரிகிறதா? அப்போது சாப்பாடு போட போய் இந்த ஆத்மா சோத்துமாவாக போனது தான் பிரச்சனையாக இருக்கிறது. நான் சொல்லுங்க புரிகிறதா? அப்போது சாப்பாடே கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். ஆனால் கவனம் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள், கவனம் எங்கே இருக்கணும்? இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, ஃப்ரம் பீயிங் அமேசிங் இட் இல் பிகம் வெரி அம்யூசிங். இது வந்து அற்புதமான ஒரு இடம் என்பதை தவிர்த்து இது என்னவா மாறிடும், ஒரு மாதிரியான. சில நேரத்தில் ஒரு சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவங்க இடையில பிரேக் மாதிரி மீட்டிங் ஆக்சுவலாக பிரேக் மாதிரி வச்சுட்டு குவிஸ் மாதிரி வைக்கிறாங்க. மறுபடியும் தப்பா இல்லை, ஆனால் ரொம்ப கொச்சப்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் கேள்வி கேட்குறார், யோவான் 2 அதிகாரத்தில் இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றினார், புளிரசம், பருப்பு ரசம், திராட்சை ரசம். உடனே எது சரியான விடை அப்படின்னு கேட்டோன்னா, திராட்சை ரசம். எல்லோரும் கரம் தட்டுவோம், இது ஒரு சர்ச்சு, புளியை கரைச்சி ஊற்றணும் தான் எனக்கு சொல்ல தோணுது. நான் சொல்லி புரிகிறதா? அப்போது சந்தோஷமாக இப்போ இதை சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீங்களவா? இதுக்காகவே தான் அவங்க பண்ணாங்களா என்னவோ தெரியல. நான் சொல்லணும் புரிகிறதா? அப்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போகுது. என்ன மாதிரி போகுதுங்க?
என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போகுது. மறுபடியும் என்டர்டெயின்மெண்ட் பை டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஹோல்டிங் தி அட்டென்ஷன் ஆஃப் ஆஃப் பீப்புள் ஃபார் அ சர்டன் டைம், அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, ஒருவருடைய கவனத்தை ஒரு 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 காலகட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பிடித்து வைப்பது. அப்படின்னா ப்ரீச்சிங் இஸ் என்டர்டெயின்மெண்ட் பை டெஃபினேஷன். ஆனால் அந்த அது லோக்கல் யூஸில் வந்து மாறிப்போச்சு. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுறதா? அப்போது அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் அட்ராக்ட்ஸ் டு தி சர்ச், அதை இப்படி இவ்விதமாக சொல்வார்கள். எதனால் ஒரு மனுஷன் கவர்ந்து ஈர்க்கப்படுகிறானோ அதுதான் அவனை தக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எது அவனை கவர்ந்து ஈர்க்கிறதோ, பை வாட் ஈஸ் அட்ராக்டட் பை தட் ஈஸ் சஸ்டெயின்டுன்னு சொல்லுவாங்க, டு அன் எக்ஸ்டென்ட், ஒரு அளவு வரைக்கும். அப்போ சபைக்கு போகிறதே எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இயேசுவை தவிர, வார்த்தையை தவிர, மற்ற காரியங்களினால் ஒரு மனுஷன் ஈர்க்கப்படுவான் என்று சொன்னால் அவன் உண்மையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவது ரொம்ப கடினம். சில நேரங்களில் தவறான காரியங்களினால் ஈர்க்கப்பட்டு சரியான காரியத்துக்கு கவனம் திருப்பப்படும், அப்படி நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வசனம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கவனம் வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், கவனம் எது மேலே இருக்க வேண்டும்? வார்த்தையின் மேலே இருக்கணும். ஆகினால பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சிற்றின்பங்கள்னால சிலர் என்ன செய்கிறார்கள், வசனம் என்ன செய்யப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. அது என்னங்கிறத இன்னும் நம்ம விவரமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போது இஸ் காட் அகெயின்ஸ்ட் பிளஷர், அப்போது ஆண்டவர் வந்து இன்பத்துக்கு எதிரானவரா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்படியெல்லாம் இல்லை. பைபிளில் அவர் இன்பத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஒரு உதாரணம் வசனம் சொல்ல வேண்டுமென்றால் ரோமர் 14:17 ஆகிய அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, ரொம்ப பவுல் சிறப்பாக தேவ ஆவியானவர் அதை சொல்கிறார். ரோமர்கள் நிருபம் 14:17 வசனத்தில் அது முந்தின வசனமும் நம்ம கவனிப்போம். அதாவது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள் சொல்கிறார். வாட் இஸ் எ ப்ரிவிலேஜ், நம்ம கொடுக்கப்பட்ட சுயாதீனம், நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அது வந்து தவறான முறையில் பிரயோஜனப்படும் பொழுது கட்டாயம் என்ன செய்யப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறோம். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படின்னா புசிக்க குடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் இதை இன்னொரு வசனம் சொன்னால் விளங்கிக்கலாம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்படின்னா அப்பமும் வேணும், ஆனால் அது மாத்திரம்தான் அவன் வாழ்க்கை இல்லை இல்லை. பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சுவாசிங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த கோர்வையும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா, பீயிங் ரைட்லி கனெக்டட் டு காட், ரைட் வைஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியான முறையில் தேவனோடு இணைக்கப்படுவது, உறவு சரியான முறை இல்லையா. ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரைட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுனாலே அடுத்தது என்ன வந்துடும், பீஸ் வந்துடும். பீஸ், சமாதானம் சொல்லும் பொழுது முழுமை சொல்லுங்க. சமாதானம் சொன்னால் என்ன அர்த்தங்க, முழுமை. இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி உதாரணம் படுத்தலாம், இப்போ வந்து நான் தண்ணி ரொம்ப குறைச்சிருக்கு அல்லவா, அதனால் 15 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது அப்படின்னு சொன்னால், தண்ணி வரும் பொழுது நீங்கள் சரியாக பைப்பை மாட்டியிருந்தீங்கன்னா வர்ற தண்ணியாவது எங்கே போகும், டேங்குக்குள்ளே போகும். அந்த பைப்பே அறகுறையாக மாட்டியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பாதி தண்ணி வெளியில் போகும், பாதி தண்ணி தான் எங்கே வருது. அப்போ ரைட்டாக கனெக்ட் ஆகலை சொல்லுங்கள், ரைட்டாக என்ன செய்யலை, கனெக்ட் ஆகலை. அந்த ரைட் கனெக்ஷன் இல்லாததுனால டேங்க் ஆஃப் எம்டியாக இருக்கிறது. நான் சொல்லுங்க புரிகிறதா? ஆனால் அதே சமயத்தில் அந்த பைப்பு சரியாக கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடியது எல்லாமே ஒரு நிறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ வென் வி ஆர் ரைட்லி கனெக்டட் வித் காட், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானம்னா என்ன, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் முழுமை பெறுகிறோம். சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் முழுமை பெறுகிறோம். அப்போ இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைச்சஸ்னஸ், நீதி, அப்புறம் சமாதானம், மூன்றாவது சந்தோஷம்னு பொதுவாக சொல்லாமல் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இப்போ பரிசுத்தாவியானவரை பொதுவாக நம்ம வருங்க எதோட இணைத்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்,
பலனடை வீரர்கள். உண்மை பரிசுத்தாவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார், அதுவும் உண்மை. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், அவரே தான் ஞானத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கும் ஆவியும் அப்பற்பாடு ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். ஏசாய 11வது அதிகாரத்தில் இருக்கார், அருளும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதைத்தான் லூக்காவில் வரும்பொழுது 4வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இஸ் அனாயின்ட் மீ, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்ன என்ன செய்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் கனெக்டட் வித் த பர்சன். மறுபடியும் சமாதானம், இட் இஸ் கனெக்டட் வித் த பர்சன். சமாதானம் இஸ் நாட் கனெக்டட் வித் த பொசஷன். அந்த நாட்கள் நம்ம கவனிக்கிறோம், சமாதானம் பொருளை சார்ந்ததல்ல, சமாதானம் மெய்ப்பொருளை சார்ந்தது, கிறிஸ்துவை சார்ந்தது. அதுபோல் இந்த சந்தோஷமானது யாரால் வரக்கூடிய சந்தோஷம் என்று கேட்டால் பரிசுத்தாவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு இருப்பது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம். நான் சொல்லுவேன் கொள்ள முடிகிறதா, பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருப்பது தான் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு, அதான் முத்திரையாக பெறப்பட்ட ஆவி இருக்கிறது அல்லவா, இஸ் தி ஃபர்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்தான் நமக்குள் முதலாவது வந்து மீட்கப்படும் நாளுக்கு அவர்தான் கேரண்டியாக இருக்கிறார். அப்போ நம்முடைய சந்தோஷம் எதை சார்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு, அது அப்புறம் ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. திருப்பி ட்ரை பண்ணும் பொழுது முன்ன மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, முன்ன மாதிரி இல்லை, அதே மாதிரி ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். காரணம் அது வித்தியாசம். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்தாவியானவர் பைபிள் சொல்கிறது காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது, புதிதாக இருக்கிறதுனால பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இதையெல்லாம் நமக்குள் உருவாக்கி செயல்படுத்தக்கூடியவர் யார் என்று கேட்டால் பரிசுத்தாவியானவர். புரிந்தவர்கள் கை வைத்து அல்ல இல்லையா சொல்லலாம். ஆகினால்தான் துக்கத்தின் மத்தியில் கூட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். பிலிப்பியர் நிருபம் முழுவதையும் கவனித்து பார்த்தீங்கன்னா பவுல் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே வருகிறார், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருங்கள். எங்கிருந்து எழுதுகிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறையிலிருந்து எழுதுகிறார். பெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, தீர்ப்பு எப்படி வரும்னு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், மரணத்தினாலாகிலும் ஜீவனாலாகிலும் கர்த்தரின் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்கின்ற என்னுடைய வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் நடக்கும், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு அப்படின்னு சொல்லித்தான் சொல்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி இருங்கள், சந்தோஷமா. அப்போ இந்த சந்தோஷம் யாரை சார்ந்திருக்கிறது, சிறையிலும் சந்தோஷமாக இருக்கிறார் சொல்லுங்க, எங்கே இருக்கிறாருங்க, சிறையில். சிறையில் எப்படி ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இது இடம் சார்ந்த சந்தோஷம் இல்லை, நபர் சார்ந்த சந்தோஷம். ஏன்னா இந்த சொல்ல வேண்டும், இது யார் சார்ந்த சந்தோஷம், அப்போ புசிப்பும் குடிப்பும் அது இருக்கணும், பட் அதுதான் லைஃப்னு சொல்ல முடியாது. பைபிள் சொல்லுகிறது நீதி அப்புறம் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ பைபிள் வந்து ஒரு டிஸ்டிங்ஷன், அதாவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காமிக்கிறது, தெய்வீக இன்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் என்ன இருக்கிறது வித்தியாசம், இருக்கு ஒன்று கெடுக்கிறது, இன்னொன்று நம்மை மகிழ்ச்சிக்குள்ளதாக என்ன செய்கிறது நடத்துகிறது. அதை எப்படி இன்னும் நம்ம வகை இருக்க முடியும், தீத்து புஸ்தகத்தில் கவனிக்கிறோம், டைட்டஸ் சாப்டர் 3 தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ இங்கே ஒரு அற்புதமான வார்த்தை, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கவர்களாகியும் இருந்தோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி தான் ஒரு பிக்சர். இந்த 3வது வசனத்தில் நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு, வார்த்தை இன்பம்னு இருக்கிறது, கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த இன்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா துன்பமாக இருக்குது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த 3வது வசனத்தில் நடுவில் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, இன்பம், சுற்றி எல்லாம் துன்பம். இந்த துன்பத்துக்கு காரணமே இந்த இன்பம் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த துன்பத்துக்கு காரணமே இந்த இன்பம்.
அப்போ இது உண்மையாகவே என்ன கிடையாதுன்னு சொல்லலாம், இது இன்பமே இல்லை. இது எது கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது உண்மையாகவே இது வந்து இன்பமாக இன்பம்னு சொல்வதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு ஒரு கோர்வையாக நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம விளங்கிக்கொள்ளலாம். பாருங்கள், ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினர், புத்தியினர்னு சொல்லும் பொழுது அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் செல்ஃப் வாஸ் ராங். ஒரு விஷயத்தை எப்படி நிதானிக்கணும், எப்படி பகுத்தறியணும், அந்த நிதானமே நமக்கு இல்லை. இல்லாமல் இருக்கிறதுனால நாம் வந்து எதெல்லாம் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் என்னன்னு சொன்னோம், இன்பம்னு சொல்லிட்டோம். மறுபடியும் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அடிப்படை காரணமே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசியாதிருக்க வேண்டும், அதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே. மறுபடியும் கருத்து பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எது நன்மை எது தீமைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அது அவங்க சொல்கிறாங்க, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தப்பானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவள் ஹோல் லாஜிக்கே என்ன ஆயிடுச்சு, அதாவது அணுகுமுறை தப்பாயிடுச்சு, புரிந்து கொள்ளக்கூடிய விதம் தப்பாயிடுச்சு. இதனுடைய விளைவு நாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், நாம் துன்பத்தை, அதாவது இன்பம் இன்பம் துன்பம் தரக்கூடிய இன்பத்தை சரியான முறையில் நம்மளால் என்ன செய்ய முடியல, நிதானிக்க முடியல. உதாரணத்தை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம் பாருங்கள். பிரசங்கி 2வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்கிறார். பிரசங்கி 2வது அதிகாரத்தில் எப்படி சொல்கிறார், நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் எப்படி இருக்கிறது, மாயா இருக்கிறது. பாருங்கள் மறுபடியும் இன்பம்ங்கிற வார்த்தை இருக்கிறது, கூடவே என்ன வார்த்தையும் வந்துருச்சு சொல்லுங்கள், என்ன வார்த்தை, இது பைபிள் ஸ்டடி தானே, என்ன வார்த்தை இருக்கிறது, மாயை இல்லையா. அப்போ மாயைன்னா என்ன அர்த்தம், வேனிட்டின்னு அர்த்தம். வேனிட்டி அப்படின்னா மறுபடியும் மாற்று விளக்கம் சொல்லணும்னா பாயிண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். தமிழில் இன்னும் கொச்சப்படுத்தி சொல்லணுன்னா அர்த்தங்கட்ட பொழப்பு. சொல்லுங்கள் என்ன பொழப்பு, அர்த்தங்கட்ட பொழப்பு. நீங்கள் பிரசங்கில் நிறைய இடத்துல என்ன தான் சொல்லிட்டே இருப்பார், சம்பாரித்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் அர்த்தங்கட்ட பொழப்பு அப்படிம்பார். படித்து என்ன பிரயோஜனம், அர்த்தங்கட்ட பொழப்பு. ஆனால் உண்மையாக படிக்கணும், உண்மையாக சம்பாதிக்கணும், இன்பம் கட்டாயம் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவருக்கு இன்பமே என்னவா போகுது சொல்லுங்கள், என்னமா போகுது, மாயையாக போகுது. எதுக்கு மாயையாக போகுது, பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்தில், இந்த புஸ்தகத்தில் குறிப்பிட்ட வார்த்தை சூரியனுக்கு கீழே அப்படின்னு சொல்வார். பார்த்துருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா, என்ன சொல்வார், சூரியனுக்கு அண்டர் த சன் எவ்ரி திங் இஸ் வேனிட்டி அப்படின்னு சொல்வார். ப்ராப்ளம் என்னென்னா அண்டர் த சன், அதாவது சூரியனுக்கு கீழேன்னு சொல்லும் பொழுது வெறும் இயற்கையை தான் பார்க்குறாரே தவிர தேவனுடைய கண்ணோட்டமோ தேவ பார்வையோ அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. எப்போவுமே அவருக்கு இல்லையா, இல்லை இல்லை இருந்தது. சின்ன வயசுலலாம் பார்க்கும்பொழுது நல்லா தெளிவாக இருக்கிறார் சாலமன். ஆனால் போக 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 உறவு விரிசல் ஏற்படுகிறதின் விளைவு இன்பம் தரக்கூடிய விஷயங்களும் இப்பொழுது மாயையாக என்ன செய்கிறது, மாறுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவும் எப்படி இருக்கிறது, மாயையாக இருக்கிறது என்று சொல்கிறார். 10வது வசனம் நீங்கள் வரும்பொழுது, என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவும் இல்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். ஆனால் அடுத்த வசனத்திலே போயிருந்தீங்கன்னா, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயம், மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. சூரியனுக்கு கீழே ரொம்ப ஒரு வெக்ஸாகி பேசுகிறார் இல்லையா. சூரியனுக்கு கீழே என்ன இல்லை, பலன் இல்லை. பைபிள் எப்படி சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போக, நானே உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், ஐ எம் யுவர் ரிவார்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இவர் சொல்கிறாரு, தெர் இஸ் நோ ரிவார்ட் வாட்ஸ் எவர். நல்லா உழைச்சி என்ன பிரயோஜனம் இல்லையா, இவ்வளோ முயற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது, அர்த்தம் கெட்ட பொழப்பு அப்படின்னு சொல்கிறார். இப்படி பேசிகிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான் கடைசியில், அதையும் நம்ம ஒரு நல்ல முடிவை நம்ம யோசிக்க முடியும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, அவங்க ரீசனிங்லேயே பிரச்சனை இருக்கிற இல்லையா. இதை எப்படி வேதம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த சிற்றின்பம் தவறான ஒரு விஷயம்னு நாம் படிச்சுட்ருக்கோம். எபேசியர் 4வது அதிகாரத்தில்
நாம் கவனிப்போம் என்று சொன்னால் 17 வசனத்தில் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனை நடக்கிறது போல நீங்கள் இனி தீத்துவும் அதே தான் சொல்கிறார். முன்னே முற்காலத்தில் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அதான் ப்ரையர் டு சால்வேஷன், கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, வசனம் தெளிவு உண்டாவதுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறார்கள், வீணான சிந்தனையிலே நடந்தது போல நீங்கள் இனி அந்த வீண் சிந்தனைனா என்னன்னு சொல்கிறதான் அடுத்த வசனங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டனா டார்க் அண்ட் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால ரீசனிங்கே தப்பாக வரும். ஆங்கிலத்தில் இப்படி ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ ஆஸ்க் த ராங் குவஸ்டின் யூ வில் கெட் த ராங் ஆன்சர். தவறான கேள்வி கேட்டால் தவறான பதில் தான் வரும். அப்போது ஒரு இருண்ட ஒரு எப்படி பைபிளில் போட்டிருக்கிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கு. அப்போ அறியாமல் இருக்கிறது, இருதய கடினம் இருக்கிறது, புத்தியிலேயே என்ன இருக்கிறது, அந்தகாரம் இருக்கிறது. அந்தகாரம் இருக்கக்கூடிய புத்தியிலிருந்து வரக்கூடிய கேள்வியும் எப்படி தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய அணுகுமுறையும் தப்பாக தான் இருக்கும். விளைவு என்ன, 19 வசனத்தில் கவனிக்கிறோம், 18 கடைசி பகுதி, தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறார்கள், டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் காட். நீ இதை புசிக்கும் நாளில் இல்லையா, சாவுனா எந்த மாதிரி சாவுனா செப்பரேஷன் அர்த்தம், கட் ஆஃப் ஃப்ரம் காட். தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, அவருடைய ஆலோசனை அவருடைய வல்லமை எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. விளைவு 19 வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன செய்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்போ வந்து உணர்வு அந்தகாரம் இதை அந்த லிஸ்ட் அப்படியே வாசிச்சுட்டு 19 வசனம் வரும் பொழுது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் எப்படி நடப்பிக்கிறார்கள், ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிற. அப்போது இந்த பிரச்சனையில் அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டார்க்கன்ட், அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலே தவறாக இருக்கிற அப்படின்னாலே அணுகுமுறையும் எப்படி தான் இருக்கிறது, தப்பாக தான் போகிறோம். இது எப்படி இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இவ்விதம் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்டுக்கலாம், காட் வாண்ட்ஸ் மீ டு பி ஹாப்பி, கடவுள் நான் சந்தோஷமாக இருக்கும்படி விரும்புகிறார். அதில் தப்பாக இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். காட் இப்படி கேள்வி மாற்றி கேட்போம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா, விரும்புகிறார், அதில் எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, இதை அடுத்த லாஜிக் அவங்க கொண்டு போகிறாங்க. தேவனை அறியாதவர்கள் எப்படி சொல்கிறாங்க, காட் வாண்ட்ஸ் மீ டு பி ஹாப்பி, திஸ் திங் மேக்ஸ் மீ ஹாப்பி, ஆண்டவர் நான் சந்தோஷமாக இருக்கும்படியாக விரும்புகிறார், இந்த குறிப்பிட்ட விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது, ஆகியினாலே நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிற ஆண்டவர் இது என்னை சந்தோஷப்படுத்துகிறபடினால் அதை நான் அனுபவிப்பதற்கு அவர் தடை செய்வது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுங்கள் புரிகிறதா, இப்போ ஒருத்தர் சொல்கிறார், கடவுள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், தண்ணி போட்டால் தான் எனக்கு எப்படி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அவருடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, மகனே நீ சந்தோஷமாக இருப்பது என்னுடைய விருப்பம், இது உன்னை சந்தோஷப்படுத்துகிறதா, இதை யாரும் ஆமேன்னு சொல்லிட்டு போறீங்க, நான் சொல்கிற விளையாட முடிகிறதா, புரியுதா உங்களுக்கு, இது உன்னை சந்தோஷப்படுத்துதுன்னா என்ன செய்யலாம், தாராளமாக. ஒருத்தர் 3 கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார், கேட்குறாங்க எங்க இது தப்பு, அக்கார்டிங் டு பைபிள் தப்பு, லா ஆஃப் த லேண்டு தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் வியாக்கியானம் சொல்கிறார், God has created me with such capacity. 3 பேரையும் வைத்து அன்பு கூர்ந்து அவர்களை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கும் பொழுது அதை விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், இவருக்கு உபவாசனத்து ஜோம் பண்ணலாமா, இல்லை நான் சொல்லணும்னு புரிகிறதா. இப்போது பேசுகிறது நல்லா தான் இருக்கிறது, கேட்க சொல்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்கிறது போல் தெரிகிறது, ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது தேவன் தரக்கூடிய ஒரு இன்பம் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது, அப்போது இது வந்து சரியாக புரிஞ்சிக்கல. இவங்க தான் சொல்கிறாங்க இன்பம் அனுபவிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், காரணம் இதெல்லாமே நல்லது தானே, கடவுள் நம்மளை சந்தோஷமாக இருக்கணும் தானே என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தவறு. இதனுடைய விளைவு இன்னொரு வகையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாமே இது ஒன்லி திங்க் அபவுட் தெம்செல்ஸ், அவங்க வந்து தங்களைத்தான் நினைக்கிறாங்களே தவிர யாரை நினைக்கிறதே கிடையாது, தேவனை நினைப்பதே இல்லை. அப்போ இந்த சுய நலத்துக்கு இன்னொரு பேர் சொன்னோம்னா பாவம்னு சொல்லணும்,
சுயநலத்துக்கு இன்னொரு பேர் கொடுத்தா என்னது பாவம். அதனால தான் பாவ சந்தோஷம்னு ஒன்று வரும். நான் அதை அடுத்து நம்ம கவனிக்க முடியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்பங்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் எந்த வகையில் ஒரு மனுஷனை பலனற்று போகிறது என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள், வா விடிய காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம், புருஷன் வீட்டில் இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? இங்கே இன்பம்ங்கிற வார்த்தை வரத்தான் செய்யுது, ஆனால் கான்டெக்ஸ்ட் கவனித்தோம்னா இது வந்து தவறான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது. காரணம் புத்தியின்மை. சொல்லுங்கள் என்னதுங்க? புத்தியின்மை, டார்க் அண்ட் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு வசனம் கூட நம்ம கவனிக்கலாம். அதாவது அதே நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் 17-18 பலமுறை உங்களுக்கு நம்ம இதை திரும்ப திரும்ப கவனிச்சிருக்கிறோம். அதாவது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாக இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். அதாவது 17வது வசனம் ஸ்டார்டிங் உடனே ரொம்ப முக்கியம். அவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்கள். அவர்கள் புத்தியீனமாகன்னு தீத்துல வசனம் இல்லை, அதுக்கு மாற்று வார்த்தை தான் அது. 17வது வசனம் மதியீனனை நோக்கி இருக்கிற 18வது வசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆயினும் மரித்தவர்கள் அவளிடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். மறுபடியும் பார்த்தா இன்பம் இல்லையா, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் இந்த இன்பம் வந்து இது தெய்வீகமான ஒரு இன்பமே அல்ல. அப்போ இதுக்கு இடம் கொடுக்குறவங்க என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, சர்ச்சுக்கு வர்றவங்களா இருப்பாங்க, வசனம் கேட்குறவங்களா இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் பலனற்றவர்களாக இருப்பார். வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள்? பலனற்றவர்களாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். மறுபடியும் இது ஆதியாமத்துலேயும் நம்ம கவனிக்கலாம். 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, மறுபடியும் இதெல்லாம் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது பாருங்கள். 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. நல்லதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்னமே சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையில்ல. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க இது நல்லதுன்னு? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பார்வைக்கு இன்பம், பிற்பாடு புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் என்ன செய்தான்? புசித்தான். அப்போது இங்கே கவனிக்கிறோம், மறுபடியும் டிசப்ஷன் இருக்கிறோம். தேவர் டிசீவ்ட் அண்ட் என்ஸ்லேவ்டுன்னு இருக்கிறோம். அதாவது டிசப்ஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவன் ஏமாற்றப்படுகிறான் என்று அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே இல்லையா? நல்லது போல தான் இருக்கும், ஆனால் அது ஒரு மனுஷனுக்கு தீமையை கொண்டு வருவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. பலனற்றவர்களாக போய்விடுகிறார்கள். வழிதப்பி இப்படியெல்லாம் போகும் பொழுது கீழ்ப்படியாமை வழிதப்பி போகிறது. பாருங்கள், 2 பேதுருள் இருக்கிறது, 3வது அதிகாரம் 13 உள்ள வசனங்கள் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இந்த மாதிரி இழுக்கப்பட்டு போகிறவர்கள் இவ்விதமாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அப்படின்னு இருக்கிறது. அதாவது ஒரு நாள் வாழ் தமிழில் ஒரு நல்ல அர்த்தத்தில் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் எப்படி வருகிறது என்றால், தே ரெவல் ஈவன் அ டே டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையிலே போட்டுருவாங்க அப்படி சொன்னால் நம்ம எல்லோரும் விளங்கிக்கலாம். சாயங்காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன கிடையாது. விடிஞ்சா அதுலையா அந்த போதை வஸ்துவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மைட் பி, அதுக்கு போய் தங்களை என்ன செய்கிறார்கள்? அவங்க அடிமையாக போயிடுறாங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளினால் அடுத்தது விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களையும் உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய்ப்பிடித்து பொருளாசைகளில் பழகின இறுதியுடையவர்களாக சாபத்தின் பிழைகள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முந்தியுள்ள வசனங்கள்லாம் இணைக்கும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பிற காரியங்களை குறித்ததான இச்சை, இந்த சிற்றின்பங்கள், இதெல்லாம் வந்து கசின்ஸ் மாதிரி ஒன்று வந்தால் இன்னொன்று கட்டாயம் என்ன செஞ்சிடும்? வெளுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இவைகளெல்லாம் ஒரு மனுஷன் என்ன செய்யும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் பலனற்றவனாக மாற்றிவிடும். சொல்லுங்கள், என்னவனாக மாற்றிவிடும்? பலனற்ற. இப்படி தான் ஆட்கள், அதாவது இவர்கள் வசனத்தை கேட்டும், அங்கே நம்ம கவனிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், இவர்கள் வசனத்தை கேட்டும். அதனால தான் இப்படி சொல்லுவாங்க, அவங்களாம் சர்ச்சுக்கு போவாங்களே, அவங்களாம் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறவங்களே, அப்புறம் இப்படி இப்படி ஆனாங்க, அப்புறம் தான் இப்படி ஆக முடியும், சரியா இல்லை அப்படின்னு சொன்னான், கவனமாக இல்லைன்னு சொன்னான். அதனால தான் பைபிள் சொல்லுகிற, நிற்கிறேன் என்கிறவன்
விழாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும்? சரி, இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தில் 11வது அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் 25வது வசனம் வசிங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனின் ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தான்? இப்போ இங்கே இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறது பைபிளில், அநித்தியமான பாவ சந்தோஷம். இப்போ சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் எதனால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது? பாவத்தினால இல்லையா? மறுபடியும் டிசப்ஷன், அங்கே தான் வஞ்சனை இருக்கிறோம் இல்லையா? இந்த வஞ்சனையின் விளைவாக சந்தோஷம் போல் தெரிகிறது, ஆனால் அது வாழ்க்கையில் அவங்கள சஞ்சலத்துக்குள்ளே கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? அவங்கள விட்டுரும். இது நம்ம சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீமைக்கு நேராக மக்கள் போவதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் என்று கேட்டால், அநித்தியமான இதை நான் அது ஐ ரிஜெக்ட் இட், அதை நான் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. தானியல் அப்படி தான் பண்ணுறார். இந்த போஜனத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி தான் யோசேப்பு சொல்கிறார், தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ப்ளஷரபிள் திங்ஸ் இன்வால்வ்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளடக்கம் இருக்கிறது. ஆனால் இவங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால, தேவ கிருபையினால் அவங்க எல்லாமே அதை வேணாம் வேணாம் வேணாம்னு விளக்குறதுனால, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைமையில் கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார், கொண்டு வந்து வைக்கிறார். அப்போது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது எப்படி நம்ம அதை விளங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, எனித்திங் தட் இஸ் டிவாய்ட் ஆஃப் காட்ஸ் பர்பஸஸ், தேவ நோக்கம் இல்லாத எதுவுமே பிரச்சனைக்குரியவைகளாக இருக்கிறோம். மறுபடியும் சொல்லும்படியாக இருக்கிறேன், தேவ நோக்கம் சாராத, தேவ நோக்கம் இல்லாத எந்த விஷயமும் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக நம்ம விளங்கிக்கலாம். உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் புலம்பிகிட்டு இருக்கிறார், யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் தவறான பாதை, தேவ நோக்கம் இல்லை, சுயத்தை சார்ந்த ஒரு விஷயம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், மரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். 5வது அதிகாரத்தில் பாருங்கள், 7வது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறார், முழுவதும் வாசித்தோம்னா நலமாக இருக்கும். ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு என்ன செய்யாதிருங்கள், நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு அவனுக்கு அதுக்கு எல்லாமே கரெக்டு தான், நான் சொல்ல வழியும் கொள்ள முடியுதா? உன் வழியை அவளுக்கு மாத்திரம் கிடையாது, அவனுக்கு அதுக்கு இதுக்கு வாட்டவர், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை என்ன செய்யாதே. ஆமாம், சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடுறதுக்கும். இது வந்து வெறும் ஒரு பர்சன் சார்ந்த விஷயம் மாத்திரம் கிடையாது, அடிக்ஷன் பை எந்த விஷயமாக இருந்தாலும். கடந்த வாரத்தில் நீங்கள் பேப்பரில் நீங்கள் வாசிச்சிருக்க முடியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாசிங்களா, இந்த மாதிரி இந்த செல்ஃபோன் அடிக்ஷனு, அந்த கேமிங் அடிக்ஷன்கள்லாம் மென்டல் டிசார்டர்னு இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நான் சொல்லுங்க புரிகிறதா? அப்போது இது வந்து வெறும் ஆண் பெண் சார்ந்த விஷயம் மாத்திரம் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் என்ன செஞ்சிடும். ஒருவர் கதை கேட்டு விதமாக கேட்டேன், கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, மனைவிட்ட மீறி போனால் 100 வார்த்தை தான் பேசியிருப்பார், ஏன்னா பாதி நேரம் விளையாண்டே இருக்கிறார், கடை 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 கடைன்னு. அப்போ பொண்ணு போய் கேட்குது, என்னங்க எப்படி பண்ணுறீங்க, நீயும் வா சேர்ந்து விளையாடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லணும் புரிகிறது தான். அப்போது பிரச்சனை வந்து எந்த விதத்திலும் வருவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்போ இங்கே கவனிக்கிறோம், சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய், அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் போய் சேரும். எவ்வளவு எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் இல்லையா? ஒரு மனுஷன் சரியாக தன் வாழ்க்கை நடத்துக்கல அப்படின்னு சொன்னால், இவனை வச்சு சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, இவனை வச்சு ஆதாயம் பண்ணிக்கொள்றவங்க இருப்பாங்க, ஆனால் அவன் வாழ்க்கை என்னமா போயிடும், ரொம்ப சேதமாக போயிடும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் பொழுது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம். இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயந்தான், போதகத்தை வெறுத்தேனே அப்படின்னு சொன்னால் சிலருக்கு சொல்லும்போது அவங்க மைண்டில் போகவே என்ன செய்யாது, போகாது. சிலருக்கு போனாலும் இந்த அலட்சியம் இருக்குது, அதுக்கு என்ன போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறோம். ஆகவே அவர் சொல்கிறார், போதகத்தை நான் வெறுத்தேன்,
கடிந்து கொள்ளுதல் என் மனம். அப்புறம் என் போதரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அப்புறம் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று. இப்போ முறையிட்டு என்ன இல்லை, பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது வந்து இப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது வசனத்தை அதை என்ன செய்கிறது, நெருக்கி விடுகிறோம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, அந்த நெருக்குவதுக்கு இதுதான் காரணம். பாவ சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷம், அதாவது தெய்வீக நோக்கம் இல்லாமல் வரக்கூடிய எதுவுமே நமக்கு நன்மையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம், அப்போ தெய்வீக நோக்கத்தில் இன்பமே கிடையாதா? தெய்வீக நோக்கத்தில் இன்பமே கிடையாதா? அப்போ சிலர் எப்படி நினச்சிட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு பல முறை எப்படி சொன்னது உண்டு, பரிசுத்தமாக இருப்பது என்று சொன்னால் பரிதாபமாக இருப்பது. எப்படி பரிசுத்தமாக இருப்பது என்று சொன்னால் எப்படி இருக்கணும், பரிதாபமாக இருக்கணும், அப்படி பாவமாக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நைட்டே பரலோகம் போகிற மாதிரி அவங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கணும், நல்ல இடத்துக்கு தானே போகிறாங்க. நான் சொல்லணும் இப்படி இருந்தான். அப்போ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி இருக்குன்னா, இப்படி உதாரணம் பண்ணால் விளையங்கலாம். இந்த கல்யாணத்துக்கு போவோம் இல்லையா, கல்யாணத்தை எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ஃபோட்டோன்னு சொல்லும்போது என்ன ஆயிரும் பார்த்துருக்கீங்களா, சிரிச்சுட்டு இருந்தவனும் மறைக்க ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு தானே கல்யாணம், எனக்கா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. புரியுதான், அதான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சாத குறையா, கொஞ்சம் என்ன செய்யுங்க. அப்படி அவங்க ஃபோட்டோ எடுத்தாலும் பின்ன டெலீட் பண்ண போகிறாங்க. நான் சொல்ல புரிகிறதா, அது வேற கதை. பட் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கட்டாயம் என்ன செய்யணும், சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிரிச்சு அதுக்குள்ளே எடுத்துடணும், இல்லைன்னா அவன் திரும்ப என்ன செய்ய மாட்டான். அது ஏன்னா அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது, அது சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது சர்ச்சில் இருக்கிறவங்களை எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தணும்னா, ஒரே விஷயந்தான், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரின்னா அப்படியே பொங்கும், ஆமேன் அப்படின்னு சொன்னோடனே இது வரைக்கும் பேசாதவன்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு, இல்லைன்னா அப்படியே பிரதாமமாக உட்காந்துருப்பாங்க, என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும். புரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது பரிசுத்தம்னா பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும், ரொம்ப பரிதாபமாக இருக்கணும். அதாவது இப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஹார்சஸ் ஹேவ் திஸ் இன் காமன், தே ஹேவ் லாங் ஃபேஸஸ் அப்படிவாங்க. புரிஞ்சுதாங்க, குதிரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ரெண்டு பேர்த்துக்கு முகம் எப்படி இருக்கும், நீளமாக பரிதாபமாக இருக்கும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது இல்லையா, பைபிளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, கர்த்தருடைய மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். ஆங்கிலம் அப்படி தான் வருகிறது, த ஜாய் ஆஃப் த லார்ட் ஈஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இணைஞ்சு சொல்லலாம், இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், த ஜாய் ஆஃப் த லார்ட், ஜாய் ஆஃப் த லார்ட்னு சொல்லுவாங்க, அவருடைய மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய சந்தோஷம், நம்முடைய பலன். இப்போ ஆண்டவர் 8:10 எப்படி இருக்கிறாரு இல்லையா, கண்களை மூடிங்க, பரலோகத்தை இப்படி கருத்தில் உட்காந்துருக்கிறாரு இல்லை இல்லை, எப்படி இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏன் சந்தோஷமாக இருக்கிறாரு, நம்மால் பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, அவர் எப்படி தான் இருக்கிறாரு. ஸோ பரலோகம் எப்படிப்பட்ட இடம் அப்படி சொல்லும், இப்போ அதை ஆப்போசிட்டில் வச்சா நம்ம அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்கே, பரலோகம், சிலர் வீட்டில் அப்படி தான் இருக்குது, அது வேறு. நான் சொல்ல புரிகிறதா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும், அது என்னது, நரகம். அங்கு வந்து அக்னி ஓயாமல் இருக்கிறது, அது நரகம். அப்போ பரலோகம்னா எப்படி தான் இருக்கணும், ஆப்போசிட்டாக தானே இருக்கணும். அப்போ இங்கே அழுகையும் பற்கடிப்பும்னா அங்கே எப்படி இருக்கும், சந்தோஷமாக. இங்கே வேகுது அப்படின்னா அங்கே கோயம்புத்தூர் மாதிரி இருக்கும். நான் சொல்கிற விளங்கிடும், புரியுதா உங்களுக்கு, அங்கே எப்படி இருக்கணும், விளங்கிட்டோமா. அப்போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பாக புரிஞ்சு கொள்வது தான், அதாவது நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா என்னாயிரும், ஒன்றுமே செய்ய முடியாது, சந்தோஷமே போயிடும், அன்னையிலிருந்து நம்ம சந்நியாச வாழ்க்கை தான் அப்படிங்கிறது போல் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது, கர்த்தருக்குள் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம், சஞ்சலம் இல்லாத ஒரு நல்ல சந்தோஷம், ஆரோக்கியமான ஒரு சந்தோஷம், ஹெல்த்தி ஹாப்பினஸ். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா, ஏன் அப்படி சொல்கிறோம் கவனிச்சு பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறோம், ஐ டிலைட் டு டூ யுவர் வெல், உங்களுடைய சித்தம் செய்வது எனக்கு கிடைத்த இன்பம்னு சொல்கிறார். சொல்லுங்கள், சித்தம் செய்வது இன்பம். அப்போ தேவன் சித்தத்துக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாரு, இன்பத்தை வச்சிருக்கிறார் இல்லையா. அதை நம்ம சரியாக வழங்கி அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் என்று சொன்னால், வேதம் வாசிப்பதும் இன்பகரமான அனுபவம்,
ஜபம் பண்ணுவதும் இன்பகரமான ஒரு அனுபவம், தேவன் கொடுத்த வேலையை செய்வதும் இன்பகரமான ஒரு அனுபவம், எல்லாவற்றிலும் ஒரு அற்புத சந்தோஷத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கள்னு சொல்கிறார். எப்படி செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமல். முறுமுறுப்பு இல்லாமல்னா என்ன அர்த்தம் இல்லையா? முணங்கிட்டே செய்யாதீங்க, சலிச்சிட்டு செய்யாதீங்க. செய்கிறத எப்படி செய்யலாம்? சந்தோஷமாக செய்யலாம். சந்தோஷமாக செய்கிறதுக்கு என்ன இன்சென்டிவ் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது அவரிடமிருந்து நமக்கு என்ன உண்டாகுகிறது? பலன் உண்டாகும். ரோமர் 12 இருக்கிறது அல்லவா, கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அப்படின்னு இருக்கிறார். அப்போ நன்மை இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, பிற்பாடு என்ன இருக்கிறது, பரிபூர்ணம் இருக்கிறது. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததின் விளைவு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும், தர முடியும். யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் பாருங்க, சூப்பராக இருக்கு இல்லையா. 14 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். அப்போ இங்கே எப்படி சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வார்த்தைக்குள்ளே தான் வச்சிருக்கிறார் இவைகளை உங்களுக்கு. அதாவது இப்படி சொல்லியிருக்கலாம்லவே, என்னுடைய சந்தோஷம் உங்களில் உண்டாகும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் பொருள் அப்படின்னு சொல்லலாம்ல. இல்லை, எதை தான் சொல்கிறார், வார்த்தை. இன்னொரு இடத்துல சொல்கிறார், இப்பொழுது துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் என்னவாக மாறும். இன்னொரு இடத்துல சொல்கிறார், 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள். அப்போ காட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஜாய், ஆண்டவர் வந்து இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிளஷர், இன்பத்துக்கு விரோதி அல்ல, சந்தோஷத்துக்கு விரோதி அல்ல. அவரே சொல்கிறார், என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேளுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் சொல்கிறார். இப்போ என்னத்தை கேட்கணும், எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், அதெல்லாம் தெரியணும்னா கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும். தேவனோடு நமக்கு என்ன இருக்க வேண்டும், உறவு இருக்க வேண்டும். இந்த உறவு இருக்கும் பொழுது தான் எதை எப்பொழுது கேட்டால் அது நமக்கு நன்மை என்பதை நாமும் புரிந்து கொள்ள முடியும். அவர் எதை எப்பொழுது செஞ்சாலும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்கிறார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். அப்போ இல்லை, திறவுகோல் என்ன அப்படின்னு பார்ப்போம் என்று சொன்னால், இட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆங்கிலத்தை இப்படி சொல்லும்படியாக விரும்புகிறேன், யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிலேட் டு அதர் திங்ஸ் இன் த ரைட் வே. அதாவது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு தான் மற்ற எந்த விஷயத்தோடும் சரியான உறவு கொள்வதற்கு உதவி செய்கிறோம். இப்போ தேவனோடு இருக்கக்கூடிய உறவு சரியாக இருந்தால் தான் பணத்து கூட எந்த அளவுக்கு உறவு வச்சுக்கணுங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். தேவனோடு உறவு சரியிருந்தால்தான் பொருள் எவ்வளோ முக்கியம், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம அதை சரியான கையாளத முடிய வேண்டும் என்பதும் நமக்கு என்ன செய்யும் தெரியும். கர்த்தர் பைபிள் சொல்லுகிறது அல்லவா, உன்னை நேசிப்பது போல. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை. அந்த அன்பு இங்கே வந்தால் தான் இந்த அன்பு இன்னொரு ஆளுக்கு என்ன செய்ய முடியும், சரியான முறையில் அது ஃப்ளோ ஆக முடியும், போக முடியும். அப்போது இங்கு பொருள் இன்பம் இவைகளெல்லாம் சரியான முறையில் நிதானிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தேவனோடு நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறவு. அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், அதாவது காட்லி பிளஷர்ஸ் இன் காட்லி வேஸ், தெய்வீகமான இன்பங்கள் தெய்வீகமான முறைமைகள். சொல்லுங்க, தெய்வீகமான இன்பம் தெய்வீகமான முறைமை. இதை பிசாசு என்ன பண்ணிருந்தா மாற்றி விட்டுருவான் இல்லையா. தெய்வீகமான இன்பம் பேர், ஆனால் முறைமை எப்படி இருக்கும், தவறான முறைமை. இந்த தவறான முறைமையில் போகும் பொழுது தான் இப்படிப்பட்ட இன்பங்கள் தான் வசனத்தை என்ன செய்து விடுகிறது, நெருக்கி விடக்கூடியதாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒரு முறை உங்களுக்கு உதாரணப்படுத்தியிருக்கிறேன், அதாவது சிஎஸ் லூயிஸ் அவர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரிய சீனியர் பிசாசு ஜூனியர் பிசாஸுக்கு ஐடியா கொடுக்குது, என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், கெட் த கிறிஸ்டியன்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நன்மையான காரியங்கள் மேல் கவனம் வைக்க நீ செய்யணும், செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நல்ல காரியத்தை எடுத்து தவறான நேரத்தில் தவறான முறையில் தவறான நபரோடு இந்த நல்ல காரியத்தை அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல காரியமே அவங்களுக்கு என்னவாக மாறிடும், கெட்ட காரியமாக மாறிடும். தே காட் ஒன்லி தெம்செல்ஸ் டு பிளேம். அவங்க குறை சொல்லணும் அப்படின்னா யாரைத்தான் குறை சொல்லி ஆகணும், அவங்கள தான் குறை சொல்லி ஆகணும். இப்போது
நன்மையான விஷயங்கள் தெய்வீகமற்ற முறையில் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த நன்மையான விஷயங்களே என்னவாக மாறிவிடுகிறது? தீமையாக. அப்போது அந்த அவர் சொன்ன கருத்தில் மூன்று விஷயங்கள். ஒன்று, நேரம். தவறான நல்ல விஷயம், ஆனால் தவறான நேரம். சொல்லுங்கள், நல்ல விஷயம், தவறான நேரம். அப்போது முடிவு எப்படி இருக்கும்? தீமை. நல்ல விஷயந்தான், சரியான டைமில் செய்யலை, முடிவு எங்கே போயிடும்? தீமை. உதாரணம் சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம். பிரசங்கி புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் கவனிக்கிறோம். கவனிச்சிங்கன்னா சாதாரண ஒரு விஷயந்தான், ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. ராஜா சிறு பிள்ளையாயும் பிரபுக்கள் எடுத்துட்டிங்களா? பிரசங்கி 10வது அதிகாரம் 16வது வசனம். ராஜா சிறு பிள்ளையாயும் பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிறவனுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் கவனிச்சிங்கன்னா நம்ம வழங்கிக் கொள்ளலாம். ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேலை உண்ணுகிறவனுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ. ஃபுட்டு பற்றி சாதாரண விஷயந்தான் அவர் சொல்கிறார். அதிகாலமே வெறிக்க உண்ணுவதுன்னு என்ன அர்த்தம்? வெறிக்க உண்ணுவதுன்னா புரிஞ்சிட்டிங்களா? இனி வாழ்க்கையில் சாப்பாடே கிடைக்காதுங்கிற மைண்டில் காலையில் சாப்பிட்றது இல்லையா? அவள் பயங்கரமாக வெடிக்க உண்றது. அப்போ அப்படி சாப்பிட்டோம்னா ஆஃபீஸில் போய் என்ன வரும்? தூக்கம் வரும். தூங்கினா என்ன போகும்? வேலை போயிடும். வேலை போனோன்னா யார் மேலே கோபம் வரும்? உன்னை கல்யாணம் பண்ணதுனால்தான் வேலையே போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஆண்டவரெல்லாம் ஒன்றும் கைவிடலை. நம்ம வந்து ஒழுக்கத்தில் என்ன இல்லை, சரியில்லாமல் போயிட்டோம். அடுத்தது பாசிட்டிவாக சொல்கிறார். ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள. அப்போ பலன் கொள்ளணும்னா எப்போ சாப்பிட்லாம் இல்லையா? நைட்டு 1 மணிக்கு அலாரம் வச்சு எடுத்து ஒரு வெட்டி வெட்டிட்டு இல்லையா? இல்லை இல்லை இல்லை, ஏற்ற வேலையில் இல்லையா? கரெக்டான டைம். ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல் இல்லையா? எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்ன செய்கிறார், விளக்குகிறார். அப்போ அதுக்கு ஒரு முறமாக வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வெறிக்க உண்ணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் ஃபீடிங்காக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. பட் இப்போ அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க இல்லையா, நைட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு இப்போ பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னு போய் ஒரு வெட்டு வெட்டி தூங்கணும் அப்படின்னு சொன்னால், உதாரணத்திற்கு காலையில் எழும்பும் பொழுது எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, நைட்டு முழுவதும் பாடி என்ன செஞ்சுட்டே இருந்திருக்கிறது, வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். நீங்கள் தூங்கிட்டீங்க, ஆனால் அதுக்கு என்ன இல்லை, ஓய்வு இல்லை. அதனால 8 மணி நேரம் தூங்கி எழும்பும் பொழுது அடித்து போட்ட மாதிரி இருக்குது. இது அடித்து போட்ட மாதிரி இல்லை, அப்படி சாப்பிட்ருக்கீங்க. அடித்து புசின்னு இருக்கு இல்லையா பைபிளில், நான் சொல்கிறது புரிகிறதா? அதனால் வந்த விளைவு தான் இது. புரிஞ்சிட்டம்மா? அப்போது அவர் சொல்கிறார், பலன் கொள்ளணும் அப்படின்னா நல்ல விஷயந்தான் சாப்பாடு, ஆனால் அதை எப்படி தான் சாப்பிட்ணும்? யார் பில் பே பண்ணாலும் நான் சொல்ல பலன் கொள்ள முடிகிறதா? சரியாக நம்ம அளவு கட்டாயம் என்ன செய்யணும், தெரியணும். அப்படி இருந்தால் பைபிள் என்ன சொல்லுகிறது, அப்படி உண்ணுகிறவனுமாக இருக்கப்பட்ட தேசமே நீ. ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், 25வது அதிகாரம் நீதிமொழிகள் 16வது வசனம். ரொம்ப எல்லாம் சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ சாப்பாடு தான் இட்ஸ் வெரி ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதை எப்படி நம்ம கையாளணும்னு சொல்கிறார். 25:16 எவ்விதமாக இருக்கிறது, தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் அளவாக சாப்பிடு, ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக, இலவச நீர்மோர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக. நான் சொல்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான், மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். ரோமில் இருக்கக்கூடிய ஆட்களை குறித்து சொல்லுவாங்க நீரோ. அந்த காலத்தில் அவங்க பார்ட்டியெல்லாம் வச்சாங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கலாம். என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிட்றது, அப்புறம் ஜன்னல்கிட்ட போய் வாந்தி எடுத்துற, திருப்பி வந்து என்ன செய்கிறது, நல்லா சாப்பிட்றது. அந்த ராஜ்யம் ஒளிந்து போனதுக்கு காரணமே இந்த தின்னுக்கட்டவங்கனால தான், உண்மை அதுதான். இவங்க சதா பார்ட்டி, டெய்லி என்னது பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ராஜ்யம் ஒன்றுமில்லாமல் போனது. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, தின்னு கெட்டவர்கள் ஒடுத்து கெட்டவர்கள், அந்த லிஸ்ட்டில் தான் இது வருது. அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாரு,
தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டா என்ன செய், சாப்பிடு. மிதமின்றி சாப்பிட்டால் அடுத்த வசனமும் ரொம்ப முக்கியம், உன் அயலான் சளி துண்ணை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு என்ன செய்யாத, போகாத இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நீ யாருக்கு கர்த்தர் பேசுகிறாரோ தெரியல, சொல்ல புரியுறதா? ஒருத்தங்க வெல்கம்னு போட்டிருக்காங்கனால வீடு திறந்திருக்கும் போதெல்லாம் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கே என்ன ஆயிரும், வெறுப்பாயிரும். அதனால தான் இப்போ கேமராலாம் மாட்டி வச்சுருக்குறாங்க, புரியுதா? அவங்களுக்கு கேமராவில் பார்த்துருவாங்க, டபார்னு படுத்துக்குவாங்க, ஆள் இல்லாதது போல். ஒரு ஆள் சலிச்சு போகிற அளவுக்கு போகாது. அது எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னா, அதனால தான் பாஸ்டர் நாங்கள் அடிக்கடி சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஏய், நான் சொல்கிறேன் புரிகிறதா? எங்கேயோ இதுதான் புத்தியில் அந்தகாரப்பட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் பாயிண்ட். அப்போது குறிப்பு என்ன அப்படின்னா, எதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், நல்ல விஷயந்தான், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போய்விட்டால், நம்ம ஊரில் பழமொழியே இருக்கிறது அல்லவா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாக போயிடுது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், கரெக்டான விஷயந்தான், தெய்வீகமான நன்மைகள் கர்த்தர் கொடுக்குறார், ஆனால் அவைகளை தெய்வீகமான முறைமையில் தான் என்ன செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 5:18, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்கிறார். மகிழ்ந்திருந்தால் ஜாலியாக இருன்னு அர்த்தம். நம்ம காலுக்கு ஜாலின்னு சொன்னாலே வேறு மாதிரி தான் யோசிக்கிறாங்க அவங்க, அப்படி ஜாலியை வேறு மாதிரி யோசிக்கிறனால தான் காலியாக போயிடுறாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொல்ல வேலையும் குழம்புகிறது தான், உன் இளவயதின் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும், மகிழ்ந்திருன்னு சொல்கிறாரு. மல்கியர் 2:14, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அப்படின்னு சொல்கிறார். இதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை, உன் தோழியும். தோழின்னா ஃப்ரெண்டு இல்லையா, அப்புறம் மனைவினா ஒய்ஃபு. ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் யார் தான், நான் சொல்லுங்க புரிகிறதா? புரியுதா? புரியாத மாதிரி பார்க்குறீங்களா எப்படி? நான் சொல்லணும் புரியுறதா? கேர்ள் ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் என்ன தான், ஒன் அண்ட் த சேம். ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஏதோ ஒரு நியூஸில் பாருங்கள், இந்த மெனி எ ட்ரூத் கம்ஸ் அவுட் இன் ஜெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு கப்பை வாங்கிட்டு ஐ தேங்க் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஒய்ஃப்னு இன்னொரு ஆளை சொல்லிட்டான். புரியுதா உங்களுக்கு? மல்கியா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், உடன்படிக்கையின் தோழியாகிய உன்னுடைய மனைவி உன் மனைவியோட எப்படி இரு, மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்கிறார் பாஸ்டர். அவர் சாலமன் விவரம் தெரியாமல் எழுதி வச்சிருக்கிறார். இந்த அம்மா கூட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ ஒரு ஆள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் யூ ஹேவ் டு கோ பேக் டு தி பைபிள். ஆண்டவர் வந்து திருமணத்தை ஏற்படுத்தியது காரணமே என்ன அப்படின்னம்னா, ஒருத்தர் ஒருத்தர் அடித்து மாண்டு கொள்ளுங்கள் என்பதற்காக அல்ல. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அதுக்குள்ளே தான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இட்ஸ் ஆனரபிள் அபவ் எவ்ரி திங் எல்ஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணமானது மிகவும் கனம் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு அதை உயர்த்துறாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல அற்புதமாக பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிக்க முடியும், அதாவது மணவாளன் மணவாட்டின் களி கூறுவது போல கர்த்தர் உன்னில் களி கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்க, மணவாளன் மணவாட்டியில் களி கூறுகிறது போல கர்த்தர் உன்னில் என்ன செய்வார், களி கூறுவார் அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார், மறுபடியும் ஒப்பனை திருமணத்தில் தான் கொண்டு வர்றார். அதாவது ஆஸ் த லார்ட் லவ்ஸ் த சர்ச், அதாவது கிறிஸ்து சபையை நேசித்தது போல ஜீவனையே கொடுத்தது போல அப்படின்னு சொல்கிறார் அல்லவா. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், தெய்வீகமான முறைமை இருக்கிறோம். இதில் வந்து தெய்வீகமற்ற ஒரு முறைமையை கொண்டு வரும் பொழுது தான் இப்படிப்பட்ட தவறான இன்பம் என்கின்ற பேர் கொண்ட விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு வந்து விடுகிறது, துன்பத்தை கொண்டு வந்து. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது இந்த கல்யாணமே ஆகாதுங்க, இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பரிசுத்தமாக இருக்க முடியும், இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் தொல்லை இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், உன்ன கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். வாசிங்கள், அதாவது ஆதியாகமம் 5:22 கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்று பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து கமா குமாரரையும். இப்போ இவங்க சிலருடைய கருத்து என்னவென்றால், இந்த குமாரர் குமாரத்திகள் இருந்தால் யாரோடு சஞ்சரிக்க முடியாது, தேவனோடு சஞ்சரிக்க முடியாது, இது வந்து டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது, பைபிளில் ஒருவன் காணாமல் போனான், யார் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணாமல் போனான் அல்ல. அடுத்த வருஷம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏற அதாவது ஏனோக்குடைய நாளெல்லாம்
365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை என்ன செய்தார்? குறிப்பு என்ன அப்படின்னம்னா, தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் ஃபேமிலி லைஃப் இருக்குது, காட்லி லைஃப் இருக்கிறது, ரெண்டு வித்தியாசம் கிடையாது. தேவன் ரெண்டும் என்ன செஞ்சிருக்கிறார்? இணைச்சிருக்கிறார். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் கொண்டு ஒரு மனுஷன் முற்படும் பொழுது தான், அதை புரிந்து கொண்டும் பொழுது தான் இப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது நம்ம கவனிக்கிறோம். எப்படி மறுபடியும் அதை வகை இருக்கலாம்? ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியரில் 6:11-12, பிற்பாடு 10:23, ரெண்டுலேயும் ஒரே பிரின்சிபல் தான் அவர் சொல்லிருக்கார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 3-4 விஷயம் சொல்கிறார். எல்லாம் எனக்கு தகுதியாக இராது, 1. 2, எல்லாம் பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது, எல்லாம் பிரயோஜனமாயும் என்ன செய்யாது, இருக்காது. இன்னொரு விஷயமும் சொல்கிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆஸ் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவ நபராக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை தெய்வீகமான முறையில் அனுபவிக்கும் பொழுது பக்தி விருத்தி அடைகிறது. ஸோ பக்தி என்ன செய்கிறது? விருத்தி அடைகிறது. தெய்வீக மற்ற முறைமைக்கு போகும் பொழுது இவைகள் நெருக்கி போடுவதின் விளைவாக மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பலனற்றவனாக என்ன செய்து விடுகிறான்? மாறிவிடுகிறான். லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னுக்கும் சென்சிட்டிவிட்டி ஆர் லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 21:33 முதல், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும். அதாவது என் டைம்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. என் டைம்ஸ்னா உலகத்தின் முடிவு மாத்திரம் கிடையாது, மனுஷனுடைய எண்டு, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எல்லைகள் வரும் பொழுது அவர் சொல்கிறார். அதாவது பெருந்திண்டி அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெறிக்க ஒன்றது அந்த மாதிரி விஷயங்கள், வெறி லௌகீக கவலை இதெல்லாம் ஒரு மனுஷனை நெருக்கும் பொழுது இ பிகம்ஸ் இன்சென்சிட்டிவ் டு காட். தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ், உணர்வு, உணர்ச்சி இதெல்லாம் என்ன, மங்கி போய் விடுகிறோம். அப்படி உங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படாமல் இருக்கும்படியாக அந்த நாள் உங்கள் மேல், நீங்கள் அறியாத நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, சிம்பிளாக என்ன சொல்கிறாரு, தெய்வீகமான நன்மைகளை தெய்வீகமான முறையில் அனுபவிக்கும் பொழுது அதனுடைய முடிவு தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் தான் என்ன செய்யும், உண்டாகும். இதை தப்பான முறையில் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவர் சோல் வில் பிகம் வெரி இன்சென்சிட்டிவ் டு காட். தெய்வ வசனத்திற்கோ தெய்வீக அதாவது டிவைன் டிசிப்ளின்ஸ் இவைகளுக்கு நம்முடைய உள்ளம் என்ன செய்துவிடும், ரொம்ப கடினமாக மாறுவதின் விளைவு என்னவென்றால், நமக்கு வர வேண்டிய நன்மை நம்மை வந்து கடந்து போனாலும் நமக்கு என்ன செய்யாமல் போயிடும், தெரியாமல் போய்விடும். இதன் விளைவு அவர்கள் பலனற்று போய்விடுகிறார்கள். ஒரு வசனத்தோடு நான் முடிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 16:11 நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ரொம்ப அற்புதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 16:11 ரொம்ப அற்புதமான வார்த்தை, இணைந்து நாம் வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாதத்தில் நித்திய பேரின்பம். ரொம்ப அற்புதமான வார்த்தை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு அப்படின்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறப்பாக, யூ வில் ஷோ மீ தி பாத் ஆஃப் லைஃப், ஜீவனுக்குண்டான வழியை எனக்கு காண்பிப்பீர், அந்த வழியில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம். பேரின்பம் சொல்லும்போது பிளஷர்ஸ் ஃபார் எவர், நிரந்தரமான இன்பங்களை நீர் என்ன செய்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். திறவுகள் ஜீவ பாதையை எனக்கு என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். எனி திங் டன் இன் அ காட்லி வே, தெய்வீகமான முறைமையை பின்பற்றி தெய்வீகமான வழியில் நடக்கும் பொழுது பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லையா, இல்லறம், இன்பம் இவைகள் அப்படிப்பட்ட விஷயமான எந்த விஷயமாக இருந்தாலும் தேவன் அற்புதமான நன்மைகளை வைத்திருக்கிறார், இன்பங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த இன்பத்தை அனுபவிப்பதினால் துன்பம் என்ன செய்யாது,
வராது. அதுக்கு மாறாக பக்தி என்ன செய்யும், விருத்தி அடையக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக, நாம் எல்லாரும் பலன் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. பிரைஸ் காட். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய நேரம். ஒருவேளை தெய்வீகமற்ற முறைமைகளில் நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஜீவ மார்க்கத்தில் நித்திய பேரின்பமும் தெய்வீக ஆனந்தமும் இருக்கிற, அப்படிப்பட்ட ஆனந்தத்தினால் உங்கள் இல்லத்தை கர்த்தர் நிரப்புவாராக, வேலை ஸ்தலத்தை அப்படி நிரப்புவாராக. ஒரு சந்தோஷமான பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நிறைந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி துதிக்கிறோம். இந்த அற்புதமான இரவு நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே விளை நிலமாக மாறும்படியாக நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை சீர்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உம்முடைய மக்கள் ஆண்டவரே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அந்த விஷயத்திலெல்லாம் அற்புதமான விடுதலை கொடுத்து நீர் அவர்களை சீரும் சிறப்புமாக வைத்து ஆசீர்வதிப்பீராக. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.